வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சன் முதன்முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் நம்ம மூணு வகையான சட்னி வகையை பார்க்க போகிறோம். முதல்ல ஆரோக்கியமான சுரக்காய் சட்னி பார்க்கலாம். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும், சைட் டிஷ்ஷாக இருக்கும். சுரக்காய் சட்னி அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது சுரக்காய் சட்னிக்கு நாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் வதக்கிறதுக்கு. சுரக்காய் வந்து நல்ல வயிற்று பிரச்சனையெல்லாம் தீர்க்கும், வாய்வு எல்லா சம்மந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்கும், குடலில் உள்ள நச்சுகளெல்லாம் நீக்கும். இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன், கூட ரெண்டு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துப்போம். மிளகாய் செவந்தரிச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டு சுரக்காயை சேர்த்துப்போம். இப்போது சுரக்காயை நல்லா போட்டு வதக்கி எடுத்துப்போம் எண்ணெயில். மூல நோய் உள்ளவங்க அடிக்கடி இந்த சுரக்காயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குடலில் உள்ள எல்லா இதையும் பிரச்சனைகளாக இது நீக்கிடும். சுரக்காய் வயிற்று சம்மந்தமான எல்லா நோய்களும் தீக்கும். அடிக்கடி எந்த மாதிரி எதா எந்த மாதிரியாவது உடவுல உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சட்னி தான் செய்கிறேன். இதை நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு, டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இது வந்து கரெக்டாக பொருத்தமான ஒன்று. சுரக்காய் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. எடுத்துடலாம் இதை. இதை எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துப்போம். இதை நான் எடுத்துடுறேன். சுரக்காயை போதும் வதங்கினது, நல்லா சுருளாக வதங்கணும். வதக்கி எடுத்தாச்சு. ஆச்சு, ஆற விடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. மதியானத்துக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ணுன்னா தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். வெறும் டிஃபன் வகைகளுக்கு மட்டும் போதுன்னா இட்லி தோசைக்குனா நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வேறு ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பருப்பெல்லாம் சேர்க்காம தான் சட்னி அரைக்க போகிறோம். வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியே சேர்த்துக்கிறேன். புளிப்புக்கு இந்த தக்காளி தான். இப்போ இதுவும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதையும் ஆற விட்டு நம்ம சுரக்காய் மிளகாயோட சேர்த்து அரைச்சிப்போம். சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இந்த முதல்ல இந்த மிளகாய் வறுத்துடுவோம். மிளகாயும் வதக்கின பூண்டையும் போட்டிருக்கேன். இதை முதல்ல அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு ஆற விட்டதை சேர்த்து அரைப்போம். இப்போ ஆறின சுரக்காயும் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும். ஆற விட்ட வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டோம். உப்பு மிளகாய் பூண்டு சேர்த்துட்டோம். இப்போ சுரக்காயும் வெங்காயம் தக்காளி வதக்கினதையும் சேர்த்து ஆற வச்சுப்போம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இட்லி தோசைக்கு தொட்டுக்கணுன்றவங்க கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் தேங்காய் போடலை. இது மதியானத்துக்கு ரைஸ்க்கும் போட்டுக்கலான்னு நான் அப்படியே அரைக்க போகிறேன். இப்போது மிளகாய் பூண்டு வதக்கிய சுரக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம். உப்பும் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தாளிப்பை இதில் சேர்த்துப்போம். தாளிச்சது நம்ம உடலை சீராக்கும் சீரக சட்னி செய்ய போகிறோம். ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயமும் சீரக சட்னிக்கு தேவையான காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டேன். இது நல்லா நல்லா பொரிய வறுபடட்டும். சீரகம் வந்து செரிமானத்தன்மை ஏற்படும், நெஞ்சரிசலை போக்கும், உடல் எல்லாவற்றையும் சீராக்கும். இப்போ வந்து 12 சின்ன வெங்காயம், சிறிய நெல்லிக்காய் அளவு, சிறிய நெல்லிக்காயோட சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும், இஞ்சி ஒரு சிறு துண்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு இஞ்சிலாம் வறுபடட்டும். சீரகம் பொரிஞ்ச ஒன்று தான் போடணும். சீரகம் வந்து எல்லாம் பிபி உள்ளவங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டாலும் நல்லது. இப்போ இது வெங்காயம் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து செய்யும்போது இது இன்னும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். ஜுரம் அடித்தவங்க வாய் கசப்பு இருக்கவங்க இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த வாய் கசப்பு நீங்கும். குடலில் உள்ள பிரச்சனையெல்லாம்
சுத்தம் பண்ணோம். இப்போ ஒரு ஜாரில் இதெல்லாம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு, வறுபட்டதை சேர்த்துட்டு, உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். கட்டியாக அரைச்சதில் அதில் நாம் கடுகு, துளுத்தாம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து சீரக சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரக சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்க சொல்லுங்கள். ஆரோக்கியமான சட்னி. இப்போ அடுத்தது கண்டினியூவாக நான் புளிச்சக்கீரை துவையல் பண்ணப்போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து அலசி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தாம்பருப்பும், காரத்துக்கு தேவையான மிளகாய் எடுத்துக்கேன், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயமும் காஞ்ச மிளகாயும் நல்லா பொரிய வறுபட விடலாம். பொரியட்டும். புளிச்சக்கீரையும் வந்து நல்லா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஜுரம் அடித்து வாய் கசப்பு உள்ளவங்க இதை சேர்த்துக்கலாம். வாதம் வாயு பிரச்சனையை நீக்கும். அயன் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம பிளட்டில் நம்ம உடம்புல இருக்க உப்பு தன்மையும் நச்சுத்தன்மையும் யூரியன் வழியாக வெளியேற்றிடும். அதனால் அடிக்கடி இந்த புளிச்சக்கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. உடல் குளிர்ச்சி பெறும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து நம்ம தைரியமாக கொடுத்து சாப்பாட்டில் போட்டு ஊட்டினோன்னா அவங்களுக்கு வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவியாகும். இப்போ காஞ்ச மிளகாயும் பெருங்காயும் பொரிஞ்சிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுபட வைக்கலாம். மீடியமான தீ வச்சே செய்வோம். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. நான் மிளகாயை தனியாக எடுத்துடுறேன். தனியாக எடுத்து அதை ஆற விட்டுறேன். ஆற விட்டுட்டு இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா சிவந்துருச்சு. அதையும் எடுத்து ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு நம்ம அதே கடாயில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரியை அந்த கடாயிலே அந்த எண்ணெயிலே சேர்ப்போம். புளிச்சக்கீரியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது சுண்டின உடனே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி புளிச்சக்கீரியும் நல்லா வதக்கிடுவோம். இது வந்து ஒரு 2-3 நாள் நான் நம்ம வச்சுருக்கலாம். புளிச்சக்கீரை சீக்கிரமாக கெட்டு போகாது. இது துவையல் ரெசிபி. இப்போ புளிச்சக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற விடுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து முதல்ல காஞ்ச மிளகாயும் பெருங்காயத்தையும் போட்டு பொடி பண்ணி கொண்டு வருவோம். அது பொடியானவுடனே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் இந்த துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வருவோம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்தோடனே ஆற வச்சு நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்து தண்ணி விடாமல் இதை அரைச்சிப்போம். தண்ணி விட்டோம்னா இதை மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணும். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்ததை நம்ம வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு நம்ம பயன்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.